இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தாத்த சிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் நலன் கருதி இன்றும் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறவுள்ளன. அமைச்சரவையில் முழுமையான மாற்றங்கள் எதிர்வரும் 23 திகதி இடம்பெறும் என ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்துள்ளார். தமது ராணுவ பலத்தை பறைசாற்றும் வகையில் தென்சீன கடலில் சீனா போர் பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. அமைச்சரவையில் முழுமையான மாற்றங்கள் எதிர்வரும் 23 திகதி இடம்பெறும் என ஜனாதிபதி செயலாளர் ஓஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை மறுதினம் பிரித்தானியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எதிர்வரும் 23 திகதி ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்பவுள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அமைச்சரவையில் தற்காலிகமாக 4 அமைச்சர்கள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். கலாநிதி சரத் அமுனுகம திறன் விருத்தி தொழிற்பயிற்சி மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இடர் முகாமைத்துவ அமைச்சராக ரஞ்சித் சியம்பலாபிட்டிய நியமிக்கப்பட்டுள்ளார். ஃபைசர் முஸ்தபா விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மலிக் சமர விக்ரம சமூக நலன்புரி மலைநாட்டு மரபுரிமைகள் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சராகவும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த அமைச்சர்களுக்கு ஏற்கனவே தாம் வகிக்கும் அமைச்சு பதவிகளுக்கு மேலதிகமாகவே புதிய அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களின் நலன் கருதி இன்றைய தினமும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. 3000-க்கும் மேற்பட்ட போக்குவரத்து சேவைகள் இன்று இடம்பெறவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் HMB ஹேமச்சந்திர தெரிவித்தார். அத்துடன் மேலதிகமாக 337 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் ஸ்ரீவர்தன கூறியுள்ளார். கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து பஸ்கள் சேவையில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இன்று விசேட ரயில் சேவைகளும் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 பண்டாரவளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை ரயில் சேவை இடம்பெறவுள்ளதாக திணைக்களத்தின் மேலதிக பொது முகாமையாளர் விஜய சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்று முதல் எதிர்வரும் 17 திகதி வரை மருதானையிலிருந்து காலி வரையிலும் காலியிலிருந்து மருதானை வரையிலும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளதாக விஜய சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருதானையிலிருந்து மாத்தறை வரையில் இன்று விசேட ரயில் சேவை இடம்பெறவுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. பாதாள உலகக்குழு தலைவரான அங்கொட லோகாவின் உதவியாளரான பெத்தியாகொட சங் என்று அழைக்கப்படும் கொத்தலாவல லியனகே ஹர்ஷ சதுரங்க குமார பெரேரா போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வெளாங்கொடை பகுதியில் தலைமறைவாகி இருந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மலையக பகுதி மக்களை அவதானமாக செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் மேலும் அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் 2 பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12-10 மன்னார், பெரியமடு, புளியங்குளம், வெறியோயம் மற்றும் கொக்கிளாய் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது.
கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை என்பது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நியூஸ் டெஸ்கின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk feedback @newsfirst.lk